pores வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படினாக்க கொஞ்சம் சோ இத வந்து சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம லாஸ்டா சேக்கிறது வந்து சோ ஓபன் போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரே நான் வந்து ஹாஸ்டல்ல இருக்கோம் சோ எங்கால அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஹாஸ்டல்ல இருக்கவங்க ரொம்ப பிஸியா இருக்கறவங்க வந்து ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படி கேட்டிருக்கீங்க அஸ்கின் வந்து நம்ம போட்ற அந்த ஃபேஸ் பேக் ஆகட்டும் இல்ல ஓபன் போர்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கிற அந்த ட்ரீட்மென்ட் வந்து நம்ம ஸ்கின் கூட நம்ம போட்ற அந்த கோட்டிங் வந்து இவ்வளவு திக்கா இருக்கும் ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு விஸ்மயா குடில் இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறது வந்து ஓபன் போர்ஸ் இருக்கு நிறைய முகத்துல வந்து குழி குழியா இருக்கு அதுக்கு என்ன பண்றது அப்படினு சொல்லி கேக்குறீங்க சோ வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓபன் போர்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி நோஸ்ல வந்து அதிகமா இருக்கும் சோ இந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அது வந்து நம்மளோட முகத்தோட அழகையே வந்து கெடுக்கும் இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு ரெமெடி போட்டிருக்கேன் கடுக்காயை வந்து நல்லா இடிச்சு தண்ணியில வந்து சூடு பண்ணி அதை கலந்துக்கணும் முல்தானி மட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ குக்கில எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க நாங்கள் வந்து ஹாஸ்டல்ல இருக்கோம் ஸோ எங்களால் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து நான் தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு டிப்ஸ் தான் இது ஸோ அதை வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து நிறையா இருந்தது ஒரு ஒரு மாதம் அவங்களை யூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த வித்தியாசத்தை வந்து என்னாலேயே பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் வந்து அப்படியே ஸ்கின் வந்து மேஜிக் பண்ணிடாது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஸ்கின்னை வந்து நம்ம போடுற அந்த ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் இல்லை ஓப்பன் போர்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணணும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த க்ரீம் வந்து பண்ண போகுது க்ரீம்னு சொல்ல முடியாது இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நமக்கு பண்ணி கொடுக்க போகுது அது எப்படி செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் வந்து என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கொடுக்குது அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் பேக் வந்து செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் கப் எடுத்துகிட்டு நான் வந்து லைட்டாக வந்து இதில் எக்கு சேர்த்துக்க போகிறேன் எக்கோட ஒயிட் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு இந்த அளவுக்கு எக் ஒயிட் வந்து போதுமானது ஒரு எக்கு வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக் ஒயிட் வந்து சேர்த்துட்டோம்ல அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த லெமன் ஜூஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்கின்னோட போர்ஸ்க்குள்ளே இருக்கிற டர்ட் எல்லாமே வந்து வெளில கொண்டுட்டு வந்துடும் ஸோ இதை வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கறது வந்து ஓப்பன் போர்ஸ் அப்படின்னு வந்தாலே இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு பொருள்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முல்தானி மட்டி ஸோ முல்தானி மட்டி வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க கலந்துட்டு இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து பாக்கிக்க போகிறோம் இது வந்து நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும் அதனால நம்ம லாஸ்ட்டாக என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசி மாவு வந்து ஒரு சூப்பரான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக நம்மளோட ஸ்கின்ல வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுமே வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கு அரிசி மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அரிசி மாவுமே சேர்த்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இப்போ வந்து மாற்றிக்க போகிறோம் ஃபேஸில் வந்து நல்ல இது ஒட்டணும் அப்போ தான் வந்து ஓப்பன் போர்ஸை வந்து நமக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் நாள் ஆக ஆக மறையிறதுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நல்ல இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்மளோட ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே அப்படியே சைட் பை சைடு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயோ இல்லை நைட்டு படுக்க போகிறப்போவே தக்காளி ஜூஸ் ப்ளெயினாக ரெடி பண்ணி வச்சுருந்து அதை வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகுது பாருங்கள் இன்னுமே இது வந்து நல்ல லம்ஸ்லாம் இல்லாமல் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து நல்ல ஒரு திக்கான கோட்டிங்காக போடணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட நீங்கள் போடுற அந்த கோட்டிங் வந்து இவ்வளோ திக்காக இருக்கணும் சில பேர் கேட்பீங்க இது வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேஸை வந்து நல்ல ஒரு பிரைட் ஆகும் இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்ல ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கும் இது வந்து சரியாகிறது மட்டும் இல்லாமல் இந்த இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கின் வந்து பிரைட் ஆகும் நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல ஸ்கின் வந்து ஈவன் டோன் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஓப்பன் போர்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓப்பன் போர்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நமக்கு ஓப்பன் போர்ஸே வராமல் பாதுகாத்துக்கிறது ஓப்பன் போர்ஸ் வரதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணுறது தான் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் ஆனால் அந்த மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது ஸோ நீங்கள் வந்து மேக்கப் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் அந்த மேக்கப் வந்து ஃபேஸில் ஸ்டே ஆகிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல கோகோனட் ஆயில் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகும் என்ன தான் வந்து சோப்
போட்டு வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி கோகனட் ஆயில் வச்சு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வந்து நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி நைட்டுக்கு படுக்கிறப்ப கண்டிப்பாக ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் படுக்கணும். ஏன்னா டே ஃபுல்லும் சேர்ந்துருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்து வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு நைட் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து இதை வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். முகம் வந்து அப்படியே அந்த ஹோல்ஸ் எல்லாமே சுருங்கிறத உங்களாலே பார்க்க முடியும். இன்னொன்று வந்து இதோட நீங்கள் சைட் பை சைடாக ஒன்று பண்ணணும். இதை வந்து வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் தக்காளி ஜூஸ் இருக்குல்ல, அதை டெய்லியும் காலையிலேயோ மத்தியானமோ நைட்டோ எந்த டைம் உங்களுக்கு டைம் இருக்கோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தக்காளி ஜூஸால் ஒரு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவும் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை ஒரு வாரத்திலேயே நல்லா பார்க்க முடியும். உங்களோட போர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு மாதம் மாதிரி டைம் எடுக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்து செய்கிறப்போ ஒரு சூப்பர் அமேசிங் ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.